அன்பு பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தா மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன். எனது பிள்ளைகளின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ, அதேபோல் இந்த சாயி என் பிள்ளைகளுக்கு எது தேவையோ எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன். நான் இருக்க எதற்கும் பயப்பட வேண்டாம் குழந்தையே, கவலை வேண்டாம். என்னையே முழுமையாக நம்பு. நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்வோடு அனுபவிப்பார். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன். காத்திரு, உன் பிரச்சனைகள் எல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகின்றேன். கலங்காதே தங்கமே, உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. என் ஆசீர்வாதம் என்று உனக்குண்டு குழந்தையே. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாகட்டும், தாங்க முடியாத வேதனையாகட்டும், நம்முடன் மாதா, பிதா, குரு, தெய்வமாக நம் மனதிலுள்ள சாய் அரியாசனமிட்டு வீற்றிருக்கின்றார். அவரை மனதார சரணடைவோம். நம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நம்பிக்கையையும் பொறுமையையும் நமது அணிகலனாக அணிவோம். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினையுங்கள். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். உன்னை இருள் சூழ்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. என் புலி எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்தோருடனும் எப்போதுமே இருக்கும். தலையில் அதிக பாரத்தை வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரத்தை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்பவர்களே இங்கு அதிகம். எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் தானாகவே வந்து சேரும். நான் இருக்கின்றேன் இந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் புரியாது. இழந்துவிட்டு நிற்பவர்களுக்கே புரியும். அர்த்தம் மட்டுமல்ல, வலியும் கூட. ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். என் மீது பக்தி உள்ளோர்க்கு குறை ஏதும் உண்டோ, அவர் மனதால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ, அது அவரிடம் உழைப்பு ஏதும் இல்லாமலேயே வந்து சேரும். யாரை நான் அரவணைக்கின்றேனோ, அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ தீவில் இருந்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக நான் அவர் அருகில் இரவும் பகலும் இருப்பேன். என் குழந்தைகள் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் நான் அவர்களுக்கு முன்னரே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு நான் தரிசனம் அளிப்பேன். எனக்கு வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள் சாயப்பாவிடம் சொல்லியும் தீர்க்க முடியாமல் விட்டுவிட்டார் என்று எண்ணிவிடாதே. என் குழந்தைக்கு எப்போதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் கைவிடாதே. வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கிவிடுவதில்லை. கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். ஆனால் இந்த குருவாகிய சாகியின் பார்வை உன்மேல் விழுந்தால் உனக்கானது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். உன் விதியையே நான் மாற்றி அமைப்பேன் குழந்தையே. உரிமை இருப்பதாக எண்ணி பேசி வருந்துவதை விட உன் எல்லை அறிந்து தொலைவில் இருப்பதே நல்லது குழந்தையே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி நல்லவனாக நடிப்பதை காட்டிலும் உள்ளிருப்பதை அப்படியே பிரதிபலித்து கெட்டவனாகவே வாழ்ந்துவிடலாம் குழந்தையே. பொய் பேசும் திறமையை வைத்து கொண்டு பலருடைய வாழ்க்கையை எளிதில் நாசம் செய்கின்றார்கள் சில மோசமான மனிதர்கள்.
இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தான். அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை. யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். கூடிய விரைவில் உன்னை ஷீரடிக்கு நான் அழைப்பேன். என் பக்தன் எங்கு இருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. கலங்காதே தங்கமே, உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வர அனுமதிக்க மாட்டேன். உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை. நீ நன்றாக இருப்பாய். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதனால்தான் சில வார்த்தைகள் அழுகையையும், சில வார்த்தைகள் ஆறுதலையும், சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் தருகின்றன. ஒழுக்கமும் உண்மையும் பெண்ணுக்கு அழகு, நம்பிக்கையும் நாணயமும் ஆணுக்கு அழகு. மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழ பழகு குழந்தையே. அதுதான் உனக்கு நல்லது. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை. ஆனால் இதையே வாடிக்கையாக்கி விட்டால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள். இதுவே மனிதர்களின் இயல்பு. உன் வீட்டில் உப்பு இல்லை என்றால் கடையில் வாங்க பணவசதி இல்லாவிட்டால் உப்பில்லாமல் சாப்பிட கற்றுக்கொள். அடுத்த வீட்டில் கடனை மட்டும் கேட்காதே. மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவுகள். உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகவே அடிக்கும். எண்ணம் தான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும் என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தையே. உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் தான் உண்மையான உறவுகள். சோகம் தனிமையில் கூட வரும். ஆனால் உண்மையான சந்தோஷம் அன்பானவர்கள் இருக்கும்போது மட்டுமே வரும். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். கடமையை நிறைவேற்றுங்கள். லட்சியம் சாதியுங்கள். சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள். போராட்டம் வென்று காட்டுங்கள். பயணம் நடத்தி முடியுங்கள். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் தங்கமே? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு தான் நான் இருக்கின்றேனே. அது போதாதா? தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வில்லை. என் தங்கமே, என் முழு ஆசியுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வாய். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன். இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். சந்தோஷமாக இரு. உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனிதர்களின் குணம். எல்லாம் உனக்கு தாமதமாக நடக்கின்றதே என்று நினைத்து கலங்காதே. தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு தரமானதாக கொடுப்பேன். அது உன் வாழ்க்கை தேவை என்றாலும், உன் வாழ்க்கை துணை என்றாலும், யாம் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டும் என்பதினால் சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். உண்மையான அன்பிற்கு துரோகம் செய்து நீ உலகத்தையே விலை கொடுத்து வாங்கினாலும் நிம்மதி என்பது கிடைக்காது குழந்தையே. உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. நம்மிடம் சொல்வதற்கு நிறைய பதில்கள் இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே சிறந்த பக்குவமாகும். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே. நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாக இருக்க வேண்டும். ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம். ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும். மெதுவாக பேசு. அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு. அது உன் நடத்தையை பாதுகாக்கும். எந்த விமானமும் ஓடுபாதை முடிந்தவுடன் நின்று விடுவதில்லை. அங்குதான் அது பறக்கவே ஆரம்பிக்கின்றது. முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில்தான்
ஒரு புதிய செயல் ஆரம்பமாகின்றது. கலங்கிய கண்களை நேசி, ஆனால் நேசித்த கண்களை ஒருபோதும் கலங்க வைக்காதே. இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை. ஒன்று பணத்தால், இன்னொன்று குணத்தால். உன் மனதை காயப்படுத்துவது உன் சிந்தனைகள் மட்டுமே. என்னை மட்டுமே நம்பு, நல்லதே நடக்கும். வசதியை காட்டி பூசாரியை விலைக்கு வாங்கலாம், ஆனால் கடவுளை விலைக்கு வாங்க முடியாது குழந்தையே. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு, சிலவற்றை மறந்துவிடு. நான் உனக்கு துணையிருக்கின்றேன். உண்மையான உறவுகளுக்கு விட்டுக்கொடு, ஏனெனில் அது பாசம். உறவினும் பெயரில் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடு, ஏனெனில் அது வேஷம். தேவைக்காக தேடாமல் தேவையே நீதான் என்று தேடு. நான் உனக்கு துணையிருப்பேன். என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே. உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும். உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது. வலித்தாலும் வாழ்ந்துவிடு. அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக. காலம் ஒரு கண்ணாடி. நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும். ஆதலா நீ அன்பை மட்டும் காட்டு, அதுவும் உன்னிடம் அன்பை காட்டு. உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள். அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும். பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை. துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் தங்கமே. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவாய். கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம், ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பாவமும் அறியாத எனக்கு ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார். உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையே. நல்லவர்களுக்கு சோதனை தந்தாலும் கடைசியில் வீழ்த்த விட மாட்டேன். கவலைப்படாதே, எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ என்னை மட்டும் பார். எல்லோரிடமும் ஏன் கேட்கின்றாய்? பதில் சொல்ல நான் இல்லையா? உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் தான் பதிலளிப்பேன். எப்படியும் எனது பதிலை காண்பிப்பேன். உன் இதயத்தால் என்னை உணர்ந்து கொள். உன் மனம் அமைதியாக இருக்கும் போது என் குரலை உன் இதயத்தின் மூலம் கேட்க முடியும். நீ விரைவில் அதை அனுபவிப்பாய் குழந்தையே. எடுத்து சொல்வதை விட எடுத்து காட்டாக வாழ்வதே சக்தி வாய்ந்தது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன். சந்தோஷமும் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது குழந்தையே. அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு. உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கின்றேன். நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய்? சாயி 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 என்று கூப்பிடு. உனக்காக நான் வருவேன் தங்கமே. இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஓர் நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நீ இழந்ததையெல்லாம் மீட்டு மீண்டும் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் தங்கமே. யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே. உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. கலங்காதே தங்கமே. நான் உனக்கு விரைவில் நற்செய்தியை தருகின்றேன். நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.